தமிழராகிய அனைத்து நண்பர்களுக்கும் தமிழாடெக் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பயனளிக்கக்கூடிய ஒரு வீடியோ பார்க்க போகிறோம்னா, ரெண்டு மிக முக்கியமான வீடியோ பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு விஷயம், விவசாயிகளுக்கான விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்குவோம். வருகின்ற டிசம்பர் மாத முதல் வாரத்திற்குள்ளாக பிஎம் கிஷான் திட்டத்தின் கீழ் இந்த வருடத்திற்கான இறுதி தவணையை வந்து செலுத்திடுவோம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. முதல் 4 நாட்களுக்குள்ளேயே விவசாயிகளுடைய வங்கி கணக்குக்கு வந்துடும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இது விவசாயிகளுக்கு உண்மையாகவே மகிழ்ச்சி அடிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அதே நேரத்தில் விவசாயிகள் வேறு ஏதாவது உங்களுடைய பேர்கள் வந்து பதிவு பண்ணியிருக்கா, உங்களுடைய பேர்கள் வந்து லிஸ்ட்டில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாலும் இந்த வீடியோட இறுதியிலையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் லிங்க் தரேன். உங்களோட ஸ்டேட்டஸ் என்ன, நீங்கள் இப்போ புதுசாக பதிவு பண்ணியிருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து அமௌண்ட் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் வந்து நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். அதுக்கான டீட்டெயிலையும் இந்த வீடியோட இறுதியிலையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் தரேன், போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, எஸ்பிஐ வங்கியின் மூலமாக வெறும் 59 நிமிடத்தில் 10,000 முதல் 10 லட்சம் வரை எந்தவித கடன் உத்தரவாதமும் இல்லாமல் எளிமையான முறையில் வந்து கடன் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதனை பற்றிய டீட்டெயிலையும் வந்து இப்போ நம்ம தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வெறும் 59 நிமிடத்தில் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் எஸ்பிஐ லோன் தொகையை தெரிந்து கொள்ள இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதற்கான டீட்டெயிலையும் வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா, நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம டெய்லி போஸ்ட் பண்ணக்கூடிய மத்திய மாநில அரசுகளோட நலத்திட்டங்கள் மற்றும் மானிய திட்டங்கள் மற்றும் இது போன்ற பயனுள்ள வீடியோக்கெல்லாம் டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து அக்கௌண்ட் உள்ளவங்களுக்கு 10,000 முதல் 10 லட்சம் வரை உங்களுடைய மொபைல் மூலயமாகவே 59 நிமிடத்தில் உங்களால் கடன் வாங்கிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது எப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நாட்டின் மிகப்பெரிய வங்கியான ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வெறும் 59 நிமிடத்தில் கடன் வழங்குகிறது. எஸ்பிஐ வாடிக்கையாளர்கள் முத்ரா கடன் பெற வாடிக்கையாளர்கள் எஸ்பிஐ லோன் .59minutes.com அப்படிங்கிற வலைதளத்திற்கு சென்று தேவையான தகவல்களை உள்ளீடு செய்தால் 59 நிமிடங்களில் கடன் பெறலாம். முத்ரா கடனை பெற ஒருவர் வங்கிக் கணக்கில் ஸ்டேட்மெண்ட், புகைப்படம், வாக்காளர் அடையாள அட்டை, வசிப்பிடம் தொடர்பான ஆதார விற்பனை ஆவணங்கள், சேல்ஸ் கொட்டேஷன் மற்றும் வணிக ஐடி, பிஸ்னஸ் ஐடி, ஜிஎஸ்டி அடையாள எண், வருமான வரி தாக்கல் செய்த விவரம் இதெல்லாம் கொடுத்துட்டு தான் வந்து இது வரைக்கும் லோன் வாங்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் ரொம்ப ஒரு பெரிய ப்ராசஸ். இது வந்து முத்ரா லோனில் வாங்கிட்டு இருந்தாங்க. முத்ரா லோன் வந்து 3 விதமான கடன்களாக இது வரைக்கும் வழங்கிட்டு இருந்தாங்க விவசாயிகளுக்கு. அது வந்து என்னென்னலாம், சிஷி, கிஷோர், தருண்னு ஒரு 3 திட்டம் வந்து இதற்காக இருக்குது. அந்த ஃபஸ்ட்டு திட்டத்தில் சிஷி, அந்த திட்டத்தில் 50,000 வரைக்கும் உங்களால் கடன் வாங்கிக்க முடியும். கிஷோருங்கிற திட்டத்தில் 50,000 முதல் 5 லட்சம் வரைக்கும் கடன் வழங்க முடியும். தருணுங்கிற திட்டத்தில் 5 லட்சம் முதல் 10 லட்சம் ரூபா வரைக்கும் இந்த திட்டத்தில் வந்து கடன் பெறலாம் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் இப்போ சொல்ல போகிற இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த திட்டத்தில் 59 நிமிடத்தில் உங்களுடைய மொபைல் அப்ளிகேஷன் மூலியமாகவே இந்த திட்டத்தில் வந்து கடன் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறத வந்து எஸ்பிஐ சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வழங்கும் இந்த கடன் கூடுதல் ஆவணங்கள் எதுவும் தேவையில்லை அல்லது ஒப்புதல் கிடைத்த வங்கிக் கணக்கில் உடனடியாக வங்கிக் கணக்கில் அனைவருக்கும் கடன் தொகையானது வழங்கப்படுகிறது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. வீட்டிலிருந்தே ஆன்லைன் மூலம் 10,000 முதல் 10 லட்சம் வரை கடன்களை மிக எளிதாக பெறலாம். இந்த கடனை பிரதம மந்திரி முத்ரா திட்டத்தின் கீழ் எஸ்பிஐ வழங்குகிறது. கார்பரேட் அல்லாத சிறு குறு நிறுவனங்களுக்கும் மற்றும் தனிநபர்களுக்கும் இந்த கடனானது 10 லட்சம் வரையிலான கடன் வழங்கும் திட்டத்தை பிரதமர் 2015 8ஆம் தேதி அன்று அறிமுகப்படுத்தினார். ஏற்கனவே 1 மணி நேரத்தில் வந்து கடன் வழங்கப்படும் அப்படிங்கிறத வந்து பிரதமர் தலைமையிலான அரசு வந்து 2015ஆம் ஆண்டு வந்து அறிவிச்சிருந்தாங்க. அதை கூட நிறையா பேர் கேட்டுக்கிட்டே இருந்திருப்பாங்க, எங்கே எங்களுக்கு 10 லட்சம் ரூபா கடன் அப்படிங்கிற மாதிரி கூட கேட்டுக்கிட்டு இருந்திருப்பாங்க. அதற்கு வந்து 1 மணி நேரத்துக்குள்ளாக உங்களுக்கு உங்களுடைய வரவு செலவு வந்து கரெக்டாக இருக்கிற பட்சத்தில், அதே நேரத்தில் உங்களுக்கு சிபில் வந்து கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் 10,000 முதல் 10 லட்சம் ரூபாய் வரை கடன் வழங்கப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தில் வந்து நீங்கள் எப்படி விண்ணப்பிக்கிறது, இந்த திட்டத்தில் வந்து விண்ணப்பிக்கிறதுக்காக என்னென்ன மாதிரியான நடைமுறைகள்லாம் கடைபிடிக்கணும் அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, எஸ்பிஐயில் வந்து எப்படி கடன் வாங்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஏற்கனவே வந்து வீடியோ பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கை வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயும் எண்ட் ஸ்க்ரீன்லேயும் தரேன். ரெண்டு வீடியோவையும் பார்த்து விவசாயிகளாக இருக்கட்டும், தனிநபர்களாக இருக்கட்டும், இந்த திட்டத்தில் வந்து பயனடைங்க அப்படிங்கிறத நம்ம கேட்டுக்கிறோம். மேலும் இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை தெரிந்து கொள்வதற்காக நமது சேனல் தொடர்ந்து இணைந்திருங்க. நன்றி, வணக்கம்.